அவசரம் புரியாம கொண்டு வந்திருக்கானே. ஏய் நீ ஏன்டா இப்படி நடக்கிற? நீ அவசரம் புரியாம நீ வேற வாழ் எப்படா வருவா? வருவாடா, வந்துருவாளா? அவ வரல இல்லையடா, எனக்கு வந்துடும் போலக்குடா. வேற நில்ல போடா. ஐயோ அத்த மகமாயி கொஞ்சம் சீக்கிரவாதாயி. என்ன மாப்பிள, நான் கேட்கறது தப்பா நினைச்சுக்காதா? நீ வெளிநாட்டு வந்தது ஊருக்குலாம் தெரியணுமா என்ன? ஏண்டா இல்ல, இந்த ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கு, இந்த மேல பொருக்கல இந்த கோட்டு இதான் கொஞ்சம் ஓவரா இருக்குடா. ஏய் ஸ்டைல்டா. ஐயோ கழுதைக்கு தெரியுமா கற்பூரவா? ஓ நாங்க கழுத. நானே 2 வருஷம் கழிச்சு மாமா பொண்ணு பாக்க போறேன். அவ கோயிலுக்கு இந்த வழியா தான் வருவாளாம். எப்பறம் அவனுக்கு தெரியும்? அவ ஃப்ரெண்டு, என் இன்ஃபார்மர். இன்னைக்கு என்ன இந்த கெட்டப்ல பாக்குறா, தூக்குல தொங்குற. பின்னடா எலிதான் எலுக்கு காயுதுனா, எலி புழுக்க நானத்துக்கடா காயணும். கால் ரெண்டு கடுக்குதுரா, வயிறு வர கலக்குது. ரோட்டை பாக்குறா, வஜ பாக்குறா, அவளும் வந்த மாதிரி இல்ல. என்ன தெரியலையா? நான் அத்த பைய தருண். டேய் தருண், நீயா? அதே இல்லடா, நீ வேற கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு இந்த கருவாயம் கூட நின்னுட்டு இருந்தியா? நான் ஏதோ பூம்பு மாட்டுக்காரன்னு நினைச்சிட்டேன். சரி அதை விடு, நீ எப்படி இருக்க? அத்தம்மா மலை எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க மதி. அப்புறம் மதி இந்த சாரில சூப்பரா இருக்கு. அப்புறம் மதி, ஏய் மதி போய் மதனாச்சுரா, இந்த புறா பாரு. போ, போயிட்டாளா? நீ போனாதான் நான் போக முடியும். படி போயிட்டான். ஐயோயோ மதி, 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 என்ன மதி அவ்வளோதானா? என்ன அவ்வளோதானா? இல்ல, 2 வருஷம் கழிச்சு உன்னை மீட் பண்றேன். உனக்கு எதுவும் தோணலையா மதி? என்ன தோணணும், ஏன் தோணணும்? ஆமா, இப்ப எதுக்கு ரோட்ல வழி மறிச்சு இப்படி பேசிட்டு இருக்க நீ? ஐ லவ் யூ மதி. இப்படி ரோட்ல வச்சு ஐ லவ் யூ சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல. அறிவில்ல உனக்கு? இல்ல. சூடு சூர்ண இல்ல? ரெண்டுமே இல்ல. அப்புறம் என்ன தாண்டா இருக்கு உனக்கு? உண்மையில அளவு கதையுமா பாசம் இருக்கு, அன்பு இருக்கு, உன்னை பத்திரமா பாத்துக்கணும்னு அக்கறை இருக்கு, உன் கைய பிடிச்சு இந்த ரோட்ல நடக்கணும் போல இருக்கு, மூன் லைட்ல உன் பக்கத்துல உட்காந்து விடிய விடிய விடிஞ்சது கூட தெரியாம உன் கூட பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு மதி. இதெல்லாம் நடக்கணும்னா நீ என்ன லவ் பண்ணும், நான் உனக்கு கல்யாணம் பண்ணணும். நீ ஊன்னு சொல்லு, இப்பவே உன கல்யாணம் பண்ணிக்கிறேன். எப்படி எப்படி? நான் மாமா மாமான்னு சுத்தி சுத்தி உன் மேல பாசம் காட்டினப்பெல்லாம் என்ன ஒரு ஆளா கூட மதிக்கல நீ. இப்ப வந்து சோறு ஊட்ட ஆசை, ஊர் சுத்த ஆசை, விடிஞ்ச பிறகும் பேசணும்னு ஆசைன்னு இந்த சினிமால வர மாதிரி வசனம் எல்லாம் பேசி என்ன மயக்கணும்னு நினைக்காத. ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்ன விட்டு போனல்ல,
இப்ப மட்டும் எங்க இருந்து வந்துச்சு பாசம் வேசம்லாம்? இல்ல மதி, நீ என் கூட இருக்கிறப்ப உன் அன்பு பாசம்லாம் எதுவுமே எனக்கு அப்ப புரியல. நான் வெளிநாட்டுல வேலை செய்யறேன்னு வேணா பெருமையா சொல்லிக்கலாம், அங்க என்ன சாப்பிட்டேன்னு கேட்க கூட யாரும் இல்ல. நான் தனியா இருக்கேன்னு கவலைப்படும் போதெல்லாம் எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்ததை விட ஓன் நினப்பு தான் எனக்கு அதிகமாக வந்துச்சு. அப்போதான் எனக்கு புரிஞ்சது உன் அன்பு எல்லாமே. அன்னைக்கு முடிவு பண்ண என்ன ஆனாலும் உன்னை விட்டுறவே கூடாதுன்னு. மேரி மீ மதி.